தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சென்னை வாஸ்து ஜெகநாதனி நெஞ்சாத வணக்கங்கள். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைக்கணும், இன்னில் நல்ல கதைக்காத மறுபட்சி. குழந்தை பிறக்க வாஸ்து உதவுமா என்கிற ஒரு கேள்விக்கு பதில், வாஸ்து விஷயத்தில் வாயு மூல உதவுனா மட்டும்தான் அந்த குழந்தை அப்படிங்கிற பேருக்கு வந்து நமக்கு வந்து வழி கிடைக்கும். எனக்கு தெரிந்த உணவுத்துறை சம்பந்தப்பட்ட ஒரு துறையில் சம்பந்தப்பட்ட ஒரு மனிதர் என்னை வந்து பிரபலமான மனிதர் என்னை வந்து வாஸ்து ஆலோசனைக்காக அழைக்கிறாங்க. குழந்தை பேர் என்கிற விஷயத்தில் தன்னுடைய மகனுக்கு தள்ளி போக்கு கொண்டிருக்கிறது, குழந்தை பேர் கிடைக்கணும், அதுக்கு வந்து நீங்கள் வழி சொல்லுங்கள் அப்படிங்கிற ஒரு ஆலோசனைக்கு சில மாற்றங்களை நம்ம செய்யலாம் அப்படின்னு வந்து என்னை கூப்பிடுறாங்க. அதற்கு முன்னாடி அவங்க நிறைய ஜோசியரை பார்த்துருக்காங்க, தன்னுடைய மகனையும் மருமகளையும் குருவாயூரில் ஒரு 48 நாள் ஒரு மண்டலம் தங்க வைக்கிறது, தினமும் குளிச்சுட்டு கடவுளடையும் தரிசனம் பண்ணுறது, ஒரு வீடு எடுத்து தங்கிட்டாங்க. ராமேஸ்வரத்தில் அதே மாதிரி, கன்னட தேசத்தில் இருக்கக்கூடிய தொட்டமலூரில் அதே மாதிரி, அதே போல் திருவெண்காட்டில் ஒரு 10 நாள், இப்படி எல்லா இடங்கள்லையும் தங்கிட்டும் அங்கே தீர்வு என்கிற விஷயத்தில் கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலை, போராடுறாங்க நிறைய ஜோசியர்கிட்டையும், எல்லாம் வந்து ஒரு கஷ்ட எதுலேயுமே வந்து தீர்வு கிடைக்கல, ஏதோ ஒரு சூழ்நிலையில் வந்து நம்மளை வந்து அழைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு வந்து அமைகிறது. வீட்டை போய் பார்க்குறோம், பார்த்த பிறகு வீட்டில் வந்து வடக்குல வந்து பில்லர் போட்ட அமைப்பில் போர்ட்டிகோ போட்டிருந்தாங்க, அதை வந்து நம்ம கவர் பண்ணி வீட்டை வந்து மாற்றிக்க சொல்லிட்டோம். பெரிய தவறுகள் குழந்தை பேரில், வாய் மூலையில் பெரிய தவறுகள் கிடையாது, குழந்தை நிகழ்வில் எதிரடியை கொடுக்கக்கூடிய நிகழ்வு பெருசாக இல்லை. உடனடியாக நான் வந்து அவருடைய தொழிற்சாலைக்கு போகிறேன், அங்கே வந்து கழிவுகளை கொட்டக்கூடிய அந்த வேஸ்ட் எர்த் அப்படின்னு சொல்லக்கூடிய மண் வந்து வரும், அது வந்து பள்ளம் பறைச்சி கொட்டணும். பள்ளம் பறைச்சி ஏன்னு சொன்னால் தண்ணீர் விட்டுட்டு இருக்கணும், இல்லைன்னா வெயில் பட்டுச்சுன்னா அது ஹீட் ஆகிடும். அந்த மண்ணை வேஸ்ட் மண்ணை அந்த துறையில் இருக்கக்கூடிய சுத்தம் செய்யக்கூடிய ஒரு மண், அது ஹைதராபாத்லேருந்து வரக்கூடிய ஒரு மண், அந்த மண்ணை வந்து இவங்க வந்து போட்டு வைக்கிறாங்க. டெய்லியும் தண்ணி மேலே வந்து ட்ரை பண்ணுறதுக்கு இல்லாமல் தண்ணி விட்டுட்டுருக்கணும். அந்த இடத்துல பெரிய பள்ளம் இருந்தது, உடனடியாக நான் வந்து மூட சொன்னேன், பள்ளம் என்கிற விஷயம் வேண்டாம், அதை வந்து ஒரு ஈசானிய பகுதிக்கு மாத்திர அமைப்பில் மாற்றி வைக்க சொன்னேன், 4 பிரித்து ஈசானிய பக்கத்தில் வருவது போல் மாற்றிக்கொள்ளுங்கள். அப்போ வந்து மேலே நிரம்பும் போது நம்ம வந்து அள்ளிக்கொள்ளலாம், பள்ளம் பத்து பறைக்க வேணாம், அப்படி அல்றமாக இருந்தால் இந்த இடத்துல வந்து தவறு கிடையாது, நீங்கள் வந்து பள்ளமாகவே அந்த வந்து ஒரு லெவலுக்கு மேலே அதை வந்து அது லெவலாக விட்டுருங்க, மேற்பகுதியில் வருகிறத மட்டும் நீங்கள் எடுக்கிறத மாதிரி பண்ணிட்டீங்கன்னா பெரிய குற்றங்கள் வராது என்கிற விஷயத்தை சொன்னேன். அதற்கு பிறகு ஒரு 7-8 ஒரு கருத்தரிப்பு மையத்தில் தங்கியிருந்து அங்கேயே வந்து ஒரு 6 அவங்க வந்து தங்கியிருக்கிறாங்க. இந்த குழந்தை பிறப்பு நிகழ்வுகளை வெற்றி கிடச்சிருச்சு, கரு வந்து ஒரு 7-6 வந்து நிறைவாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாராட்டி சொல்கிறார். இப்போ இந்த இடத்துல சொல்லக்கூடிய விஷயம், செயற்கை கருத்தரிப்பு முறைக்கு நம்ம சென்றாலும் கூட ஒரு மருத்துவரை பார்ப்பதற்கு முன்பு வாஸ்துவின் ரீதியாக நம்ம வீடு சரியாக இருக்கிறதா, நம்ம வந்து நம்ம சொந்த தொழில் செய்கிற பட்சத்தில், நம்ம தான் இண்டிவிஜுவல் முதலாளியாக இருக்கிற பட்சத்தில் நம்முடைய தொழிற்சாலை சரியான ஒரு முறையில் இருக்கிறதா என்கிற ஒரு சில ஆலோசனைகளை நம்ம எடுத்துக்கொண்டு அதை சரி செய்து விட்டு நம்ம சென்றால்தான் கிடைக்கும். என்ன நம்ம பரிகாரங்கள் செய்தாலும் கிடைப்பது என்பது ஒரு கால்வீசம் பலனாக தான் இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. மீண்டும் ஒரு நல்ல கருத்தோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.